பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பண்றதுக்கு பயங்கரமான செட்டப் எல்லாம் வந்து மாத்துறதுக்கு நானும் 1 hour முயற்சி பண்ணி கடைசியா இந்த செட்டப்ல செட்டில் இருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வேணுமா இருந்தது. நம்மளுடைய பழைய டேபிள் வந்து ஆஃபீஸ்ல இருக்கு. இப்போ நான் வீட்டில இருந்து ஷூட் பண்றதுனால வேற எந்த டேபிளுமே இல்லை. இருக்கிற என்னுடைய டிவி ஸ்டாண்டை எடுத்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி அன்பாக்சிங் டேபிளா மாத்திருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் மெயினான விஷயம் என்னன்னா இந்த வீடியோல நம்ம ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் யாருதுன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நான் டைட்டில் போட்டிருந்தா போட்டிருப்பேன். ஏன்னா அப்பெல்லாம் பாக்ஸ் ஓபன் பண்ணி யாரது என்னன்னு தெரிஞ்சதுனால டைட்டில் இருந்திருக்கும். பட் இப்போ என்கிட்ட இந்த பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்றது எனக்கு இன்னும் தெரியல. அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங் நைஃப் எங்கப்பா ப்ரொஃபஷனலாக பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நைஃப் வாங்கினது எல்லாமே ஆஃபீஸில் இருக்குங்க. ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் ஆஃபீஸில் இருந்து பண்ணுறதுனால அவங்களால பண்ண முடியும். இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் வேற இருக்குதுங்க. ஸோ எவ்வளோ பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னே தெரில. தம்ப்நெயிலுக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான் தம்ப்நெயில். சிச்சிக். ஓகே, பாக்ஸுக்குள்ளே பாக்ஸு, அதாவது பொட்டிக்குள்ளே பொட்டி, பொட்டிக்குள்ளே இன்னொரு பொட்டி. இங்கே பாருங்கள், பிளாக் பாக்ஸுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்லலாம் வந்து கருப்பு பொட்டியை காணும்னு தேடுவாங்க இல்லையா, இதுதான். இந்த தெர்மாகோல்லாம் என்ன பிரச்சனைனா க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்போது நான் ஆகிடும். இப்போ ரூமில் வேறு இருக்கேன். இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஆடா பாவீங்களா, ஒன்றுமே இல்லை, வெறும் பாக்ஸ். இந்த பாக்ஸை போடுறதுக்கு ஒரு கவர் வேறு கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம போட்டு எங்கே எடுத்துன்னு போகிறது, மார்க்கெட்டுக்கு போகிறதா எங்கே போகிறது? பட் இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இதையும் சைடில் வச்சிடலாம். பட் நம்மளோட மெயின் பொருள் இங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேங்க. எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது? இப்படி அன்பாக்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங்லேயே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாங்க. இந்த சைடு இருக்குது பாருங்க, ஓப்போ ஃபைண்ட் X2 Pro. ஓப்போ நீங்கள் போட்டிருக்காங்க எக்ஸு. ஓகே, ஸோ இதுதான். நானும் எக்ஸ் மேன். இதுவும் தம்ப்நெயிலுக்கு தான். எது தம்ப்நெயில் வரும்னு தெரியல, யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அடடா, என்னென்னமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் வச்சு கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்குன்னே தெரியலையே. உங்கள் ஃபோன் ஏதோ வச்சு பார்க்குற மாதிரின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக ஒரு சில மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அட்டைக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், ஒன்றும் இல்லை. ஆனால் இது நமக்கு தேவையான பொருள் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே வேற ஒரு ஃபோனை பார்த்து ஞாபகம் மாதிரியே இருக்குது. அவங்க தான் அது பயங்கரமாக தருவாங்க. இவங்களும் பாருங்கள், யூசர் மணிலாம் கத்தையாக இருக்குது. நம்மளாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே படிச்சதில் இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் எங்கே படிக்கிறது? இது ஒன்று. அண்ட் கேஸ், எனக்கு பிடிச்ச கெவ்லார் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ரக்கடாக வேறு கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் ஓப்போ ஃபைண்ட் X2 Pro. இது பிளாக் கலர். வேறு கலர் கொடுத்துருந்தா வீடியோவில் நல்லா வந்திருக்கும். இந்த பிளாக் கலர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. சரி, பாக்ஸ்குள்ளே பாக்ஸ்குள்ளே பாக்ஸு, அந்த கருப்பு பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கருப்பு மொபைல் எப்படி இருக்குன்றத நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே ஃபைண்ட் X2 Pro இருந்தது. பட் தனியாகவும் ஃபைண்ட் X2வும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு மொபைலுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் குயிக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கிட்ட ரெண்டு பாக்ஸுமே இருக்குது, X2 மற்றும் X2 Pro. ஸோ ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம X2 Pro உடைய அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அதுக்கப்புறமாக X2ல என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ X2 உடைய பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3D டெக்ஸ்சர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஃபைண்ட் X2 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபாண்ட்டும் சரி, அந்த கலரும் சரி, பாக்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லுக் வந்து கொடுக்குதுங்க. பின்பக்கமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணல. 12GB ரேம் அண்ட் 512GBக்கான இன்பில் ஸ்டோரேஜ் இருக்குன்றது மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன பேக் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் என்னடான்னு பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சிம் மெஷக்கிற டூல் இருக்கு, புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸும் வருது. பாக்ஸ்ல இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வரும். நீங்க சப்போஸ் தனியா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேசஸ், ஒரிஜினல் அபிஷியல் கேசஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. பட் நீங்க மொபைல் வாங்கும்போது இது வராது, அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் அப்படின்றது பிளாக் கலர். ஸோ பார்க்கறதுக்கு எனக்கு நேரில் கண்ணில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷேட்லாம் தெரியுது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து தெரியுது. பட் நான் கேமராவில் இதை கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் தான் ரொம்ப கஷ்டம், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா இந்த பிளாக் கலர் ஷேட் லைட்டிங்லாம் வச்சு உங்களுக்கு கரெக்டாக அந்த பேட்டர்ன் இருக்கிற மாதிரி கொண்டு வரணுன்றது ரொம்பவே கஷ்டம். பட் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷைனியான லுக்காக இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த X2 Pro அப்படின்றது செராமிக்கில் வந்து வந்திருக்கு. ஆமாங்க, இந்த X2 Proவில் செராமிக் வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது. நமக்கு X2வில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மற்றும் செராமிக் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வருது. So this is ceramic and the pattern you can close up the chinna pattern and camera housing is pakama so konja vithyasamaana or feeling so adutha charger 65 watt fast charging yes super 2.0 apdi solaguriya andha charger kuduthirukanga and namakku earphones um vandirukku koodave pathina namakku type c cable um vandu kuduthirukanga. Mobile first kaiyil eduthona enakku indha design rombave pidichirukanga mukkiyana reason enna or oval shape vandu ivanga or correct or design centric pattern ah vandu vechi ella edathilum use pannirukanga so first time mobile boot up pandren indha design pattern oda serthu physical overview paarenga valadu pakkamaga namakku power button kuduthirukanga or chinna green color la andha oval shape vandu kuduthirukanga paakathukku or nalla color pattern nalla irukku mel pakkathiliyum andha oval mari irukku shape pathingala ungalku nalla theriyudhu superva irukku adala vandu namakku secondary noise cancellation mic kudukranga idhu pakkamaga namakku volume rocker keys kuduthirukanga. So that's the old pattern. But keel pakadhila mukkiyana edam adudhaan indha paarenga andha paakradhukku andha shape vandu nalla design pannirukanga so ungalku sim slots kuduthirukanga renga rendu nano sim vandu potukalam primary microphone and type c port kuduthirukanga and mukkiyana vishayam speaker vandu kuduthirukanga mobile first kaiyil edutha udane konja weight ah irukanga idude weight abindradha exact ah sollanumna 207 gram irukku appdin solranga so normally ipo na recently use panna mobile cover bodu konja weight ah dhaan vandirukku adha neenga edutha udane andha feel pannalam but nalla or solid ana or look vandu kodukudhu indha phone la romba mukkiyana or display தான் கையில first எடுத்த உடனேவே எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு feel வந்து கொடுத்துச்சு display பார்க்கிறதுக்கு செமையா இருந்துச்சு சோ இந்த display அப்படின்றது நீங்களே வந்து பார்க்கலாம் 6.7 இன்ச் கொண்ட 3K QHD+ OLED display இது 120 Hz கான refresh rates உம் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க கூடவே இது HDR+ சப்போர்ட்டும் இருக்கு 800 nits கான அந்த ஒரு brightness உம் வந்து இதுல இருக்கும்னு சொல்றாங்க and குறிப்பான விஷயம் Corning Gorilla Glass 6 protection இந்த கிளாஸ் மேல இருக்கு 10 bit கான mobile screen உம் இதுல இருக்குறதுனால உங்களுக்கு பார்க்குற கலர்ஸ் எல்லாமே இதுவரைக்கும் நீங்க பார்த்த அந்த 8 bit screen மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்றாங்க அடாப்டிவ் refresh rates அப்படினு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்கு சோ இது இருக்க காரணத்தினால நீங்க நார்மல் யூசேஜ் பண்ணும்போதும் கேமிங் விளையாடும்போதும் இல்ல ஆப்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் சோ டிபெண்டிங் அப் ஆன் தி யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து இந்த refresh rates மாத்திறதுனால உங்களுக்கு பேட்டரியும் சேவ் ஆகும் அட் தி சேம் டைம் உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஃபீல் எங்க தேவையோ அந்த இடத்துல கொடுக்கும் அப்படினு சொல்றாங்க OPPO தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட்போன் அதுவும் flagship ஸ்மார்ட்போன் அப்படினா ஸ்பெக்ஸும் flagship ஆ தான் இருக்கும் இதுல Snapdragon 865 processor வந்து கொடுக்குறாங்க 5G support ஓட தான் வருது Adreno 650 அப்படினு சொல்லக்கூடிய GPU வருது இதுல 12GB RAM and 512GB கான inbuilt storage வந்து கொடுக்குறாங்க சோ RAM type LPDDR5 கொடுக்குறாங்க storage type UFS 3.0 அப்படினு சொல்லக்கூடிய அந்த storage type கொடுத்திருக்காங்க 4260 mAh கான ஒரு பேட்டரி இருக்கு சோ போதுமான அளவுல பேட்டரி வந்து கொடுக்குறாங்க அதை சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 65 வாட் கான சூப்பர் ஊக் 2.0 அப்படினு சொல்லக்கூடிய அந்த சார்ஜர் தராங்க and இதுல ColorOS 7.1 தான் வந்திருக்கு Android 10 மேல ரன் ஆயிட்டு இருக்கு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் ColorOS பத்தி நான் ஏற்கனவே வீடியோ எல்லாம் போட்டுருக்கேன் சோ அதுல நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு and in fact இந்த Find X2 Pro க்கு வந்து பாத்தீனா அவங்க அந்த ColorOS 7 நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நீங்க ட்வீக் பண்ண முடியும் உங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் சொல்லிருக்காங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய full reviewல என்ன இருக்கு எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து சொல்றேன் இதுல IP68 கான water plus dust resistantும் இந்த மாடல்ல வந்து கொடுக்குறாங்க X2 Proல Wi-Fi 6 மற்றும் Bluetooth 5.1 சப்போர்ட்டும் வந்து இதுல இருக்கு. சோ இந்த மொபைலோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதோட மொபைலோட கேமராஸ் தான். பின்பக்கமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆமாங்க நீங்க கரெக்ட்டா தான் கேக்குறீங்க. இந்த வாட்டி 3 கேமரா தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 3 கேமராவுமே முக்கியமான கேமரா தேவைப்படக்கூடிய கேமரா. ஃபர்ஸ்ட் கேமரா பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா Sony IMX689 அப்படினு சொல்லக்கூடிய அந்த சென்சார் f1.7 அபர்ச்சர்ல இருக்கு. இரண்டாவதாக 48 மெகாபிக்சல் கேமரா இது அல்ட்ரா வைட் லென்ஸ் இது Sony IMX586 அப்படினு சொல்லக்கூடிய அந்த சென்சார் 120 டிகிரி வரைக்கும் நீங்க வந்து வைட் ஆங்கிள் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும் சொல்றாங்க. மூன்றாவதாக இருக்கக்கூடியது 13 மெகாபிக்சல் கேமரா இது டெலிஃபோட்டோ லென்ஸ் 10x வரைக்கும் ஹைபிரிட் ஜூம் 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் ஆகவும் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ மூணுமே யூஸ்புல்லான ஒரு லென்ஸ் தான். தேவையில்லாம அந்த மேக்ரோ லென்ஸை கொடுக்கல and தேவையில்லாத அந்த பொக்கே ஷாட்ஸும் அது வந்து கொடுக்கல. சாஃப்ட்வேர்லயே வந்து பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. முன்பக்கமா இருக்கக்கூடிய செல்ஃபி பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4 அபர்ச்சர்ல. இந்த ஸ்மார்ட்போன்ல நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல மட்டும் எடுத்தது எப்படி இருக்குன்றதை பாருங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. photos எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய full reviewல இன்னும் நான் in depth டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இருந்தது எப்படி எல்லாம் இருந்ததுன்றத சொல்றேன் சோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீனா இந்த ஸ்மார்ட்போன் விலை என்னன்றது எனக்கு இன்னும் வந்து தெரியல நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த விலை எல்லாம் வந்திருக்கும் சோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த விலைக்கு அது ஓகேவா என்ன ஏதுன்ற உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க பிளஸ் நான் ரிவ்யூல என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணனும்ன்றதையும் மறக்காம சொல்லுங்க and முக்கியமான விஷயம் என்னன்னா X2 Pro வந்து பாத்துட்டோம் இப்போ X2 பார்க்கணும்ல இதுதாங்க X2 Shirt color le irukku adanaal ungalku eppadi theriyudhu appdin theriyala na konjam odi outer la vechi ungalku shot eduthu kaambimbodhu da ungalku vandu theriyum so X2 ude color rendu irukku nu sonna illaya black color vandu pathina ungalku ceramic la varum and idu vandu ocean illa green illa blue edho or color vechukonga but ocean avanga solranga so idu vandu ungalku glass la varudhu pin pakkamavum cornering ulla glass mun pakkamavum cornering ulla glass irukku and mukkiyamaana vishayam indha phone na kaiyila edutha odane enakku konjam light ana or feel irukku adoda konjam light dhaan and weight appdin pathina 196 gram varudhu ceramic la irukku black color indha X2 mattum And X2 la ungalku ocean color irukku nu sonnalaya indha color so idude weight appdi pathina 187 gram adutha migaperiya change X2 Pro kum X2 kum enna na adula 48 48 13 irundhadhu illaya idula 48 12 and 13 aamaanga and rendavathu lens mattum dhaan marudhu adhe rendavathu lens vandu anga 48 megapixel ungalku ultra wide kodutha edathila idu 12 megapixel kudukranga so andha oru change irukku moonradha vishayangal pathina 4260 mAh konda battery irundha edathila namakku 4200 mAh battery mattum dhaan kudukranga so indha mari changes mattum dhaan the X2 la irukku but விலை விவரங்கள் கண்டிப்பா இது கொஞ்சம் கம்மியா வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கம்மியா வரும்போது இது இந்த கலர் particularly ceramic வேணான்றவங்களுக்கு glass பாக்கும்போது இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காம்பினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எப்படி இருந்தாலுமே சரி என்னோட full review வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்காக சீக்கிரமா கொண்டு வரேன் அதுல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு என்னென்ன phoneல என்னென்ன டெஸ்டிங் பண்ணனும் எல்லாத்தையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மொபைல் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை சேர்த்து இந்த வீடியோல என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொட்டிக்குள்ள பொட்டி பொட்டிக்குள்ள கருப்பு பொட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி புது விஷயங்கள் ட்ரை பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற உங்க feedbacks மறக்காம கொடுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளை டெக்னாலஜி